ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து வேலை இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி ஆறுநூறுலேருந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழகம் முழுதும் அனைத்து மோடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய் இதுதான் தான் பாருங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபெண்ட்மெண்ட்டில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டருங்கிற கேட்டகரிக்கும் ஸோ ஸ்டோர் கீப்பருங்கிற கேட்டகரிக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வேக்கன்சின்னு கொடுங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சாலரி லெவல் வந்து பாருங்க டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அந்த வேகன்சி வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வரைய கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன்த் அக்டோபர் தான் இக்கான லாஸ்ட் டேட்டு டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் எப்போ நடக்குன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் ஜான்வரி அன்னைக்கு உங்களுக்கு காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க சிங்கிள் பேப்பராக தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் கேட்டகிரி ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஸ்டிரிபியூட் அதவங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் தேர்ட்டி டூ வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே ஸ்டோர் கீப்பர் கேட்டகிரியாக இருந்தால் பாருங்கள் நீங்கள் மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட் இதோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் தான் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் மட்டும் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் மினிமம் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணலே இதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் மெட்ராஸ் இல்லைனா மதுரை இல்லைனா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஸோ செகண்டரி எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டோர் கீப்பர் கேட்டகிரிக்கு வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணலை இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினால் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அதுக்கப்புறம் டெஸ்ட்ரிட் ஆஃப் பி டபிள்டி உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் அதுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது சிங்கிள் பேப்பராக தான் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் அதுக்கான கொஷின்மே உங்களுக்கு வந்து வரப்போகுது ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து செகண்ட் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஸ்டோர் கீப்பருக்குனா அதுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் அதுக்கான கொஷின் வந்து வரப்போகுது ஸோ அதுக்கும் வந்து இதில் தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் செலெக்ஷன் மெத்தடை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு தேர்ட்டி டிஸ்டிக்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்மே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்து நடக்கும் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணோம் அதிலே வந்து பாருங்க உங்களுக்கு டு அப்ளைல வந்து உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் பேட்டர்னு வந்து பாருங்க இதுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கேட்டகரிக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தினா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் இதில் இருக்கும் அதே மாதிரி வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்